வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, உங்கள் அனைவரையும் பெருமதிப்போடு வணங்கி வாழ்த்தி வரவேற்று நல வாழ்வுக்கு மெய்ஞானம் என்னும் தலைப்பில் சிறிது நேரம் உங்களுக்கு சிந்தனை விருந்து அளிக்க இருக்கின்றேன். உலகில் வாழும் மக்களெல்லாம் நலமாக வாழ்வதற்கே விரும்புகிறோம். ஆனால் பெரும்பாலான மக்கள் வாழ்க்கை சிக்கல்களுக்கு தீர்வு காண இயலாமல் துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனை ஆகிய பிரச்சனைகளால் துன்பப்படுவதை பார்க்கிறோம். உடல்நல பிரச்சனையை உடல் துன்பம் என்றும், பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன நிறைவு பிரச்சனையை மன துன்பம் என்றும் கூறுகிறோம். பொதுவாக சிக்கல் இல்லாத வாழ்க்கையே இல்லை என்பதை நாம் அறிவோம். எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்காங்க, வாழ்க்கைன்னு இருந்தால் சிக்கல்கள் வரும், சிக்கல்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த உலகில் பிறந்து வாழ்ந்தாலே சிக்கல்கள் வரும். அதனால தான் மகான்கள், மெய்ஞானிகள் பிறவி வேண்டாம், பிறக்கக்கூடாது, பிறவாமை வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதனால் பிறந்தாலே சிக்கல்கள் வரும், பிரச்சனைகள் வரும், பிரச்சனையை தான் சிக்கல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் அல்லவா, உடல் நலத்துக்கு சிக்கல் வருகிறது. சிக்கல்னால் என்ன? உடல் நலம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு இருக்கிறது, அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு இல்லாமல் இருக்கு, உடல் நலம் கெட்டுப்போகுது, இடையிடையே உடல்நல குறைவு ஏற்படுகிறது. கடைசியில் காலத்தில் கூட உடல்நல குறைவு ஏற்பட்டு தான் பெரும்பாலும் மரணம் வருகிறது. எங்கோ ஒரு சிலருக்கு வயோதிக மரணம் வரலாம், ஆனால் அவர்களுக்கும் இடையில் நோய் வந்து போயிருக்கும். அப்போ இடையில் அவங்களுக்கு உடல்நலத்துக்கு சிக்கல் பிரச்சனை வருகிறது அல்லவா, வந்து தானே போயிருக்குது. இப்போ பாருங்கள், உடல்நல பிரச்சனை இல்லாமல் சந்திக்காமல் வாழ முடியாது. சரி, இப்போ அதே போல் பொருள் பிரச்சனை, எல்லாரும் பெரும்பாலான மக்கள் பாருங்கள், வாழ்க்கை தேவைக்கு ஒரு பொருள் வசதி இருக்கணும் அல்லவா. உணவு, உடை, உறவிடம் மட்டுமல்ல, கஷ்டப்படாமலும் காலத்தை மிச்சப்படுத்தியும் வாழ்வதற்கு ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங், அது வேணும் அல்லவா பொருள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வேக வாகன வசதி, தொலைத்தொடர்பு சாதனங்கள், மின்சார உபகரணங்கள் எல்லாம் வேணும் அல்லவா. இந்த பொருள் இல்லாமல் துன்பப்படுகிறார்கள், அது அவர்களுக்கு பொருள் பிரச்சனை. இருப்பவர்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது. அது என்னன்னா, இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், பிறரிடம் இருப்பது போல எனக்கு பொருள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், அது அவர்களுக்கு பிரச்சனை தானே, மனப்பிரச்சனை. பாருங்கள், அப்போ பொருள் இருக்கிற இல்லாதவங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது, இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனையாக தான் இருக்குது. இது பெரும்பாலும் பார்க்குறோம். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பெரும்பாலான மக்கள் பொருள் பிரச்சனையோடும் போராடுகிறார்கள், துன்பாடுகிறார்கள். அதுவும் பாருங்கள், உரிமை, இந்த வாழ்க்கையில் உலகத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் வாழ்வதற்கு உரிமை இருக்கிறது. எப்படி வாழ்கிறது? பொருள் இல்லாமல் வாழ முடியாது. அப்போ பொருள் ஈட்டணும், பொருள் ஈட்டுறதுக்கான கல்வியை கற்கணும். அதான் சொல்கிறாங்க, வாழும் உரிமை, அறிவில் உயர,
ஸோ அற வழியில் பொருள் ஈட்டணும். அப்போ அறநெறிய அறிவையும் பொருள் அறிவையும் பொருள் ஈட்டும் அறிவையும் அறிவதற்கு அறிவில் உயரணும், அதுதான் கல்வி. அப்போ கல்வி கற்பதற்கு உரிமை இருக்குது இல்லைவா எல்லாருக்கும். அப்புறம் பொருள் ஈட்டல், பொருளை பாதுகாத்தல், அப்புறம்தான் பொருளை பயன்படுத்தி உலக இன்பங்களை அனுபவித்தல் அதானே. அதன் பிறகு பிறருக்கு உதவுதல், இதான உரிமை. ஆக அறிவில் உயர, பொருள் ஈட்ட, பொருளை காக்க, புலன் இன்பங்களை அனுபவிக்க பிறருக்கு உதவ உரிமை இருக்குது இல்லை. இதில் முக்கியமானது என்னது? பொருள். பொருள் தான் வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லை, பொருள் ஆதாரம். அப்போ அந்த பொருள் பிரச்சனை இல்லாத மனிதன் வாழணும் அல்லவா. இப்போ பாருங்கள், சிலருக்கு பொருள் இல்லை, கஷ்டப்படாமல் காலத்தை மிச்சப்படுத்தி ஒரு கம்ஃபர்டபுள் லிவிங் சொல்கிறோம்னு, வசதியான வாழ்க்கை. வசதியான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் அவர்கள் அவங்களுடைய பொருள் வசதியை பிறருடைய வசதியோடு ஒப்பிட்டு பார்க்குறாங்க, தன்னை ஏழையாக கருதுகிறார்கள். அது அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. சரியாக போச்சுங்களா? அப்போது பொருள் பிரச்சனையோடும் மக்கள் வாழ்கிறார்கள். அடுத்தது பாருங்கள், உறவு பிரச்சனை. நம்ம வாழ்கிறதுக்கு பிறக்கும் பிறந்து குறிப்பு எல்லாரும் குடும்ப வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்போ குடும்பத்தில் உறவு வேணும், பெற்றோர் வேண்டும், அப்புறம் வாழ்க்கை துணை வேண்டும், அப்புறம் குழந்தைகள் வேணும், உடன் பிறந்தவர்கள் வேணும் இல்லையா. இவங்க தானே, அது உடன் பிறந்தவர்கள்னு சொல்கிறத விட பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், வள்ளுவர் சொல்கிற மாதிரி இயல்புடைய மூவர் வேணும் அல்லவா. அதுக்கு அப்பால் சுற்றத்தார்கள் உடைய உறவு, இந்த ஊர் மக்களுடைய உறவு, உலக மக்களுடைய உறவு. மகிரி சொல்லட, குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற அளவில் மக்களோட நமக்கு ஒரு இனிமையான உறவு வேணும். உதவும் உறவுகள் இருக்கணும். நிறையா பேருக்கு இது கூட அமையலை. நிறையா பேருக்கு பாருங்கள் உதவு, கல்யாணமே கூட ஆகலை. இப்போ நிறையா பேருக்கு நிறையான்னு சொல்கிறத விட கொஞ்சம் பேருக்குன்னு வைங்களேன், இதை இருக்குது இல்லை, கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆனவங்களுக்கும் உதவுகிற உறவாக இருக்குதா பாருங்கள். சிலர் குழந்தை இல்லை, குழந்தை இருக்கிறவங்களுக்கும் உதவுகிற குழந்தையாக இருக்குதா. சிலருக்கு பெற்றோரே இல்லை, பிறந்த போதே, கொஞ்ச நாளில் பிறந்த போதோ அவங்க காலமாயிடுறாங்க, உதவுகிற உறவுகளாக இல்லை. இருக்கிற பெற்றோர்கள் கூட சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு உதவுறவங்களாக இல்லை. இப்போ உறவு பிரச்சனை இருக்குதா இல்லையா சமுதாயத்தில்? இதான மனசுக்கு துன்பமாக இருக்குது. அப்போ இந்த உறவு பிரச்சனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்கள். சிலருக்கு இருக்கு ஆசை, இன்னும் வேணும். அதான் புகழ் ஆசை. ஒன்று பொருள் ஆசை, இன்னும் புலனின்ப ஆசை, அது புகழ் ஆசை. இந்த ஆசை தான் நிறைவில்லை மனசில். அதே போல் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம், எல்லாரும் அனுபவிக்கிறோம், இருக்கிற இடத்துல அனுபவிக்கிறோம், சுற்றுலா போயும் அனுபவிக்கிறோம், தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு புலன் இன்பங்களை அனுபவிக்கிறோம் அல்லவா. இதான வாழ்க்கை. இதில் எல்லாருக்கும் இந்த இன்பம் கிடைச்சிருக்குதா அப்படின்னா கிடைக்கல. சிலருக்கு கிடைச்சவங்களுக்காவது போதுங்கிற மன நிறைவு இருக்குதா? ஒன்று பொருள் உறவு, இன்னொன்று பால் உறவு. இங்கே நிறைவு நிறையா பேருக்கு இல்லை இல்லைங்களா. அப்போ அந்த போதுங்கிற மன நிறைவு இல்லைல்ல, அது துன்பந்தமாக தானுக்கு, அது மன நிறைவு சிக்கல். இப்போ பார்த்துட்டிங்களா, இப்போ நான்கு வகை சிக்கல்களோடு தான் பெரும்பாலான மக்கள் வாழுகிறார்கள் என்பதை நாம் முதல்ல விளங்கி கொள்ளணும். அப்போ தான் ஓ, இப்போ எல்லாருக்கும் வர்ற சிக்கல் தானே நமக்கு புரியும். பாருங்கள், மீண்டும் சொல்லுகிறேன், உடல்நல சிக்கல், சிக்கல், பொருளுக்கு சிக்கல், உறவுக்கு சிக்கல், மன நிறைவுக்கு சிக்கல். இந்த சிக்கலை தான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம்னு சொல்கிறோம். இப்போ சிக்கல், ப்ராப்ளம் இல்லாத வாழ்க்கை இல்லை. ஆனால் அந்த சிக்கல்களை தீர்த்து விட்டால், சிக்கல் தீர்ந்தது என்றால் நிம்மதி அமைதி வந்துடும் இல்லவா.
அப்போ சிக்கலோடு வாழ்வு வாழ்கிற வாழ்க்கைக்கு பேர் என்னங்க? கவலை. இதைத்தான் மகான்கள் சொல்கிறாங்க, வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்கிறாங்க. தீர்க்கப்படாத சிக்கல் தான் துன்பமாக கவலையாக உணரப்படுகிறது இல்லையா. இப்போ நம்ம நினைக்கிறோம் உடல்நலத்தோடு வாழணும், பொருள் வளத்தோடு வாழணும். நம்ம நினைக்கிற மாதிரி, விரும்புகிற மாதிரி உடல் நலம், பொருள் வளம், புகழ், புலனின்பம் கிடைக்காத போது இந்த நினைப்புக்கும் நடப்புக்கும் உள்ள வித்தியாசம், தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசம், அதுதான் என்னவா படுதுங்க? கவலை. அப்போ கவலை இல்லாமல் வாழணும், துன்பம் இல்லாமல் வாழணும், பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வாழணும். எப்படி வாழ்கிறது அப்படின்றத வாழ்ந்து கண்ட அனுபவர்கள், அனுபவம் மிக்க மகான்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தான் அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி தமிழ்நாடு. அதில் வள்ளுவர் சொல்கிறார், அறிவு தான் அற்றம் காக்கும் கருவி, அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளளிக்கலாக அரண். அறிவு தான் வேண்டும். அந்த அறியாமை இருந்தால் தான் துன்பம் இருக்கிறது. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். புரியுது. எல்லாம் இருந்தும் கூட அறிவு இல்லை என்றால் இல்லாதவன் தான். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அப்படின்னா அது என்ன? அந்த அறிவு என்பது என்ன? அந்த அறிவு வேண்டும். அதைத்தான் சொல்லியிருக்காங்க, மெய்ப்பொருள் அறிவு. எது அறிவுன்னா, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளை நாம் அறிய வேண்டும். மெய்ப்பொருளை அறியாத மனிதனுக்கு அறிவு குறைபாடு இருக்கும், அறியாமை இருக்கும். அந்த அறியாமையினால தான் துன்பப்படுறான். அந்த மெய்ப்பொருளை அறிந்து விட்டால், அந்த மெய்ப்பொருளை தான் வடமொழியில் ஆத்மா ஆன்மா என்று சொல்லுகிறோம், தூய தமிழில் மெய்ப்பொருள். அதைத்தான் கடவுள் என்றும் சொல்லுகிறோம், நான் என்றும் சொல்லுகிறோம். ஆக தன்னையோ கடவுளையோ அறியணும். அதைத்தான் இயற்கையை முழுமையாக அறிய வேண்டும்னு சொல்லுவோம். இயற்கை வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, வேண் பஞ்சபூதங்கள், இது ஐயறிவுக்கு எட்டுகிறது. இதற்கு மறைவாக இருப்பது தான் மெய்ப்பொருள். இதெல்லாம் பொய்ப்பொருள், மாயை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, வெண் எல்லாம் நிலையில்லாத பொருள் தானே. தோன்றுகிறது, இயங்குகிறது, மறைந்து போகிறது, நம்ம பார்க்குறோம். அப்போ மறையாத ஒரு பொருள் ஐயறிவுக்கு மறைவாக இருக்கிறது, அதுதான் மெய்ப்பொருள். அதைத்தான் ஐயப்பன் என்று சொல்லுவார்கள். இந்த ஐந்துக்கும் மூலமானது, அதைத்தானே தெய்வம்னு சொல்கிறோம். விண்ணாகி, காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, மண்ணாகி, சூரியனாகி, கோள்களாகி, தாவரம் புழு பூச்சி ஊர்வன கால்நடை மனிதனாகி மனிதனாக வாழ்வது எதுவோ அதுதான் மெய்ப்பொருள். இதுதானே எல்லா மதங்களும் சொல்லியிருக்குது. அந்த மெய்ப்பொருளை மனிதன் அறிய வேண்டும். அறிந்தால் இவனுக்கு இந்த உடல் நலம் இருக்குது பார்த்தீங்களா, உடல்நல சிக்கலுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிரும். அவனுக்கு அந்த அறிவை அறிந்து விடுவான், அறிவு அவனுக்கு விளங்கிவிடும். அந்த அறிவிலே முழுமை பெறுவதற்கு, அதான் உடல் நலம், பொருள் வளம், நட்பு நலம், மன நிறைவுக்கான அறிவை முழுமையாக அறிவதற்கு இயற்கையை முழுமையாக அறிய வேண்டும் என்று எல்லா மகான்களும் கூறியிருக்கின்றார்கள். நம்முடைய தற்கால தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இதைத்தான் கூறுறான். அதனால தான் அவன் அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு இங்கே பயிற்சி அளிக்கிறார்கள். அதுதான் யோகா பயிற்சி. அது உடலுக்கு உடல் பயிற்சி, உயிருக்கு காயக்கல்ப பயிற்சி, மனதுக்கு அகத்தவ அகத்தாய்வு பயிற்சி. அகத்தாய்வுனா சிந்தனை, சிந்திப்பது. சிந்தித்தால் அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அதான் சிந்தித்து அறியப்பட வேண்டிய பொருளுக்கு பெயர் தான் மறைபொருள். அது சிந்தனைனா ஆறாவது அறிவை கொண்டு சிந்தித்து அறியப்பட வேண்டிய பொருள்.
அப்போ ஆறாவது அறிவுனா சிந்தனை அறிவு. இப்படி சிந்திக்கிற அறிவு மனிதனுக்கு தான் இருக்குது. அதனால தான் ஆறாவது அறிவை பெற்றவன் மனிதன். இந்த ஆறாவது அறிவை கொண்டு அவன் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். அவன் சிந்திப்பானேயானால் அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வான். அறிந்து கொண்டால் அவனை உடல்நலம் காக்கும் அறிவு முழுமையாக விளங்கிவிடும். அதே போல் பொருள் வளம் நட்பு நலம் காக்கும் அறிவும் அந்த உலக இன்பங்களை துய்த்து மன நிறைவு பெறும் அறிவும் முழுமை பெற்றுவிடும் என்று எல்லா மகான்களும் கூறியிருக்கிறார்கள். அந்த மெய்ப்பொருளை அறிவதற்கு எளிய பயிற்சிகளை, அதான் எளிய முறை குண்டலினி யோகம், ஸ்கை யோகா என்று நம்ம சொல்லுகிறோம், வேதாத்திரி ஸ்கை யோகா. இந்த யோகக்கலையை நீங்கள் கற்று அறிவிலே முழுமை பெறுகிற போது உங்களுக்கு உடல்நலம் காக்கும் அறிவும் பொருள் வளம் காக்கும் அறிவும் நட்பு நலம் காக்கும் அறிவும் மன நிறைவு பெறும் அறிவும் மனமும் நிறைவு பெற்றுவிடும். இது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம், இந்த ஐந்திலும் அளவு முறை காத்து உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செய்து தவமும் செய்து மனதை அமைதியிலே வைத்திருப்பீர்கள். அப்போ உங்களுக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க, பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டீங்க, பிறர் துன்பம் போக்கி வாழ்வீர்கள். அப்போது உங்களுக்கு நீங்கள் நோய் இல்லாமல் வாழலாம். பிறருக்கு துன்பம் தராமலும் பிறர் துன்பம் போக்கியும் வாழ்பவர்களுக்கு அவங்களுடைய பாவங்கள் தீரும். அதனால் நோய் நோய் தணியும், வரக்கூடிய நோயெல்லாம் இருக்கிற நோய் தணியும். நீ ஐந்தில் அளவு முறை காத்து வாழ்ந்தால் நோய் வராமல் காத்து கொள்ளலாம். அதே போல் இந்த மெய்ப்பொருளை அறிந்தவருக்கு அன்பு வந்து விடும் அல்லவா, எல்லாரும் ஒன்று தான். அதனால தான் அன்பு மலர்ந்தால் தான் தனக்கும் பிறருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், துன்பப்படுறவங்களுக்கு உதவி வாழ்வான். அப்போ மெய்ஞானம் ஏன் பெற வேண்டுமானால் அன்பு மலர வேண்டும். இதைத்தான் சொல்லியிருக்காங்க, அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு. அப்போ மெய்ப்பொருளை அறிந்ததும் அன்பும் மலர்ந்துவிடும், அறநெறிகளும் விளங்கிவிடும். அதான் உடல்நலம் காக்கும் அறிவு, அறிவு. அதே போல் பொருள் வளம் காக்கும் அறிவு. பொருள், இந்த இயற்கையில் எல்லா வளமும் இருக்குதுன்றது தெரிஞ்சிடும். வாழ்க்கைக்கு தேவையான இயற்கை வளங்கள் எல்லாம் நம் பிறப்போடு இணைக்கப்பட்டிருக்கிறது. கடவுள்கிட்ட ஒன்றும் வேண்ட வேண்டியதில்லை. நாம் ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைத்து பொருள் ஈட்டி, அறவழியில் பொருள் ஈட்டி சிக்கனமாக செலவு செய்து அது பொருள் ஈட்ட தெரியாதவங்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து வாழ்ந்தால் எல்லோரும் பொருள் வளத்தோடு வாழலாம். பாருங்க, அப்போ பொருள் பிரச்சனை தீந்துடும் இல்லை. அதே போல் பாருங்க, அன்பு இருந்தால் யாருக்காக தீங்கு செய்வீங்களா? ஒத்து உதவி வாழ்வீர்கள். பிறரை தமக்கு சமமாக மதித்து துன்பம் தராமலும் துன்பம் போக்கியும் வாழ்வீர்கள். அப்போ உறவுகள் மேம்படும் அல்லவா. நீங்கள் பிறரை வாழ்த்துவீங்களே, அப்போது உங்களுக்கு முரணாக உங்களுக்கு இடுக்கண் துன்பம் கொடுத்து கொண்டு வாழ்ந்தவர்கள் கூட, அதாவது உதவாமல் வாழ்ந்தவர்கள் கூட உங்களுக்கு உதவி விடுவார்கள். அப்போ உறவு பிரச்சனை தீந்துடும் இல்லை. பாருங்கள், மன நிறைவும் வந்துவிடும். எப்படி? நீங்கள் பிறரிடம் இருக்கிற பொருளுக்கும் புகழுக்கும் தானே ஆசைப்படுறீங்க, கம்பேர் பண்ணி புலன் இன்பத்திற்கும். நீங்கள் மெய்ப்பொருளை அறிந்தால் எல்லாரும் நான் தான் தெரிஞ்சிடும். அப்போ 800 கோடி மக்களும் நான் தான் தெரிஞ்சிட்டா, அப்போ என்கிட்ட தானே எல்லாம் இருக்குது. நான் என்கிட்ட இருக்கிற பொருளுக்கும் புகழுக்கும் அதிகாரத்துக்கும் புலனின்பத்துக்கும் நான் ஆசைப்படுவேனா? மன நிறைவு வந்துவிடும். இதுதான் மன அமைதி. அன்பானவர்களே, அப்போ மெய்ப்பொருளை அறிந்தால் அன்பு மலர்ந்துவிடும். அதான் அன்பு. அடுத்தது அறம். உடல் நலம், பொருள் நலம், நட்பு நலம் காக்கும் அறநெறி அறிவு. அதான் ஒழுக்கம், கடமை வந்துடும், மன நிறைவும் வந்துடும். இதுதான் அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்று வள்ளுவர் கூறுகிறார். அன்பானவர்களே, இந்த மெய்ப்பொருளை அறியும் கலையை
தற்காலத்தில் இப்போ ஆன்லைனில் கூட கற்றுக்கலாம். நாங்கள் ஆன்லைனில் எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறோம். ஆங்காங்கு உள்ள அறிவு திருக்கோயில்களில் கொஞ்சம் தொடர்பு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், எல்லா கலையும் கற்றுக்கொள்ளலாம், நேரடியாகவும் கற்றுக்கொள்ளலாம். ஆன்லைன்லாம் இல்லை. இப்போ ஆலியாரில் பார்த்தீங்கன்னா 30 நாள் வெல்னஸ் கோர்ஸ்ன்னு ஒன்று நடத்துகிறோம். 30 நாள் ரெசிடென்சியில் அங்கேயே தங்கியிருக்கணும். 30 நாளில் நீங்கள் மெய்ப்பொருளையும் அறிந்து விடலாம், அறநெறிகளையும் அறிந்து விடலாம். அன்பு மலர்ந்து விடும், அறநெறிகள் முழுமையாக விளங்கிவிடும், மனதுக்கு நிறைவும் கிட்டும் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன்.